அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் டொன்ன பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் தயிர் வந்து எடுத்திருக்கேன். இது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா ஊறணும். ஸோ இதை நம்ம வந்து ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம். அடுத்தது இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். அடுத்தது பிரியாணிக்கான பவுடர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பானையில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா சூடானதும் கொஞ்சம் பட்டை, அப்புறம் 5 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் மிளகும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி கொஞ்சம் நல்லா வரும். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சி மூக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து சேர்த்திருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இது கூட சேர்த்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு 1-10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடலாம். டொன்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலருக்காக நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் எடுத்திருக்கோம், அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கோம், அப்புறம் 5 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நான் 2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கிறதுனால நான் 5 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து மீடியம் காரம் தான். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விட்டால் போதும், ரொம்ப தண்ணி வந்து சேர்த்திக்க வேணாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1 வரமிளகாய் வந்து சேர்த்திக்க போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்திக்க போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பிரியாணி பவுடர் இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே நல்லா வேகட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு கலரு கலரி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுத்தது இதில் லெமன் ஜூஸ் சேர்த்த போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதில் வந்து அரிசி சேர்த்தனை வாட்டி ஒரு 2 தடவை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கலர் கலரி விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு விசில் விட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு விசில் விட்டால் போதும். அப்புறமேட்டு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். ஸோ ஒரு விசில் வந்து முடித்த வாட்டி நம்ம வந்து தோசைக்கல் வச்சுட்டு தம் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் தோசைக்கல் வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை வந்து அது மேலே வச்சு 20 நிமிஷம் அளவுக்கு வந்து தம் விட போகிறேன். இப்போ 20 மினிட்ஸ் வந்து தம் வச்சு முடிச்சாச்சு. குக்கரோட சவுண்டு வந்து அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கலரு கலரி விட்டுட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் டொன்ன பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் அதிகமாக வந்து சேர்த்தலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரமும் மீடியமாக தான் இருக்குது. இந்த சிக்கன் டொன்ன பிரியாணி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சிம்பிள் ரங்கோலி அண்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை அண்ட் டேக் கேர்.